Hi everyone. So TNEA-2022 பத்தி ஏராளமான வீடியோ போட்டுட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் புரியும். என்ன அப்படினா, நீங்க கேட்ட மாதிரியே ரவுண்ட் 2 ரிப்போர்ட் ரெடி பண்ணி இருக்குது. அண்ட் ரவுண்ட் 3 க்கு எவ்வளவு மாணவர்கள் அட்டெண்ட் பண்ண போறாங்க, கிட்டத்தட்ட 49,042 பேர் அட்டெண்ட் பண்ண போறாங்க. எல்லாமே சேர்த்து 45,578 ரேங்க்ல இருந்து 94,620 ரேங்க் மூடி அட்டன் பண்ண போறாங்க. அதாவது கட் ஆஃப் வந்து 162.95 இருந்து 130.2 மூடி நம்ம அட்டன் பண்ண போறோம், சரிங்களா? ஸோ ரவுண்ட் 2 ரிப்போர்ட் கண்டிப்பாக இந்த ரவுண்ட் 3 மாணவர்களுக்கும் ரவுண்ட் 4 மாணவர்களுக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக நம்ம பேசுகிறோம். ரவுண்ட் 1 பேரலில் என்ன நடந்ததுன்னு நம்ம பார்த்தோம். நிறைய ஆப்சன்டீஸ் இருந்தாங்க, 2,000 பேர் ஆப்சன்டீஸ் இருந்தாங்க. நாட் அலர்டட் 699 பேத்துக்கு வந்தது. இந்த மாதிரி நிறைய கூத்து நடந்தது. இங்கேயும் அதே தான் நடந்திருக்குது. டோட்டல் 31,094 பேர் அட்டன், 7.5 ரிசர்வேஷன் கேட்டகரி வராங்க. ஸோ அண்ட் டோட்டல் அட்டண்டட் 23,458 பேர் அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. ஆப்சன்டீஸ் எவ்வளோ பேர்னா 7,637 பேர் வந்து அட்டன் பண்ணலை கவுன்சிலிங். இதனால யாருக்கு அட்வான்டேஜ் ஜாஸ்தி அப்படின்னா ரவுண்ட் 3 மாணவர்கள். ஏன்னா ஆல்ரெடி ரவுண்ட் 1லே 2,300 பேர் அட்டன் பண்ணலை அப்படிங்கிறப்போ கிட்டத்தட்ட 10,000 பேர் கவுன்சிலிங்கில் ரவுண்ட் 1 அண்ட் ரவுண்ட் 2 சேர்த்து அட்டன் பண்ணாதனால இந்த 10,000 வேகன்சியும் ரவுண்ட் 3 மாணவர்களுக்கு அம்சமான காலேஜில் டாப் 20-30 காலேஜ்லேயே சீட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதா இதோட உண்மை காட்டுகிறது. அக்செப்டன் அப்போது கொடுத்தவங்க 5,016 பேர், சரிங்களா? டிக்ளைன் அப்போடு கொடுத்தவங்க 4,016 பேர். ஸோ டிக்ளைன் கொடுத்தவங்க ரிசல்ட் 13ஆம் தேதி தான் தெரியும். ஒருவேளை டிக்ளைன் கொடுத்து அவங்களுக்கு கிடைக்கல, அப்போர்டில் கிடைக்கலன்னா அடுத்த ரவுண்டு போயிடுவாங்க. அக்செப்டன் அப்போடுக்கும் 13ஆம் தேதி தான் தெரியும் என்ன காலேஜ், அதே காலேஜா இல்லை அப்போர்டில் கொடுத்த காலேஜா அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக இவங்க இருப்பாங்க 5,016 பேர். டோட்டல் கேண்டிடேட்ஸ் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட், அதாவது டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் எல்லாத்துக்கும் வந்தது. அதாவது 14,153 மெம்பர்ஸ்க்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்தது. ஸோ இவ்வளோ பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுல இதில் மூணாக பிரியுது, சரிங்களா? ஸோ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் 14,153 பேத்துக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்திருக்கு. நாட் அலர்டட்னு எவ்வளோ பேத்துக்கு வந்திருக்குன்னா 273 பேர். சரி, ஓகே. அக்செப்டன் அப்போடு கொடுத்தவங்க 5,000 பேர், அந்தளவு டிக்ளைன் அப்போடு கொடுத்தவங்க 4,016 பேர் இருந்தாலும் மீதி உள்ளவங்க எல்லாமே அக்செப்டன் ஜாயின் கொடுத்தவங்க நிறைய பேர் வந்து கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்லி ஒரு 14,153 மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அக்செப்டன் ஜாயின் கொடுத்து சேர்ந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்து 10ஆம் தேதிக்குள்ளே போய் காலேஜில் ரிப்போர்ட் பண்ணிடுங்க. ஸோ அண்ட் அக்செப்டன் அப்போடு கொடுத்தவங்க டிஎஃப்சிஸில் போய் ரிப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எடுத்து எல்லாமே நம்ம என்னென்ன சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு பேசியிருந்தோம். இப்போ இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னா ரவுண்ட் 3 மாணவர்களுக்கு தான் ரொம்ப மெயினாக. இந்த டாப் லெவலில் காலேஜஸ் கிடைக்குமா அப்படிங்கிற இந்த டிஸ்கஷன் தான் இந்த வீடியோ. ஸோ இப்போ இந்த டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் 49,042 பேர்த்தில் இந்த 273 பேரும் ஜாயின்ட் ஆவாங்க நாட் அலர்டன் வந்தவங்க. ஸோ ஒரு சிலருக்கு டவுட் இருக்கலாம், ஆனால் ரவுண்ட் 1 இருக்க மிஸ்டேக்கு ரவுண்ட் 2காரங்க ரொம்பவே கம்மி பண்ணிட்டாங்க. ரவுண்ட் 2காரங்க ரொம்ப ரொம்ப சூட்டிப்பாக என்ன பண்ணிட்டாங்கன்னா நல்ல காலேஜை எடுத்துட்டாங்க. இப்போ இந்த டாப் 50 காலேஜ் நம்ம லிஸ்ட் எடுத்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். சிஇஜி கேம்பஸ், எம்ஐடி கேம்பஸ், ஏசிடி கேம்பஸில் சீட்டு முடிஞ்சிருச்சு, ரவுண்ட் 3 கிடையாது. அப்படியே சீட்டு கிடைக்கணுனாலும் ஏதோ ஒரு செகண்டரி பேலன்சஸ், பயோடெக்னாலஜி, அப்பேரல் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் அண்ட் பிரிண்டிங் டெக்னாலஜி இதில் வேணால் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ தான் இருக்கும் தவிர வேறு எந்த கம்யூனிக்கிட்டிக்கும் கண்டிப்பாக வந்து சீட்ஸ் இருக்காது, ஓகேங்களா? பிஹெச்ஜி, சிஐடி, ஜிசிடி, குமரகுரு, கிருஷ்ணா, சரிங்களா? அப்புறம் ஜிசிஇ சேலம், ஐசி அதாவது லோயாலா ஐசிஏஎம், ஸோ குமரகுரு இந்த மாதிரி காலேஜில், அதாவது சென்ட் ஜோசப் கூட இருக்கும், இந்த மாதிரி காலேஜில் சீட்ஸ் இருக்குமான்னு கேட்டால் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏக்கு மட்டும்தான் சீட்ஸ் இருக்கும். பெரும்பாலும் மெக்கானிக்கல் தியாகராஜர்லையும் இருக்காது, எந்த சீட் எஸ்எஸ்என் தியாகராஜர் எதுவுமே இருக்காது. பெரும்பாலும் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு வேணால் என்ன இருக்கும் அப்படின்னா மெக்கானிக்கல் சிவில் மட்டும்தான் இருக்கும், இல்லைனா மெக்கானிக்கல் குரூப், ஆட்டோமொபைல், மெக்கட்ரானிக்ஸ், இஐஇ இந்த மாதிரி அதாவது தான் இருக்கும் தவிர வேறு எதுவுமே இருக்காது. டாப் ட்ரெண்டிங் பிரான்சஸான சிஎஸ்சி, ஐடி, இசிஇ, ட்ரிப்பிள்இ இந்த பிரான்சஸ்லாம் இருக்காது, ஏஐடிஎஸ்லாம் இருக்காது, ஓகேங்களா? எந்த காலேஜில் சார் எங்களுக்கு இருக்கும், அதாவது எம்பிசி பிசி ஓசி கேட்டகிரி வரவங்களுக்கு அதிகமாக வர்றாங்க அதில் தான். ஸோ அவங்களுக்கு எங்கே சார் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு எஸ்சியாக இருக்கும் பொழுது டாப்லேருந்து வரலாம், அண்ணாநிசிட்டி சிஇஜி கேம்பஸ்லேருந்தே வரலாம் அந்த டாப் 50 காலேஜ். ஆனால் ரவுண்ட் 3 மாணவர்கள் 162-130 மூடி இருக்கிற எல்லாத்துக்குமே நல்ல காலேஜ் கிடைக்க அரிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 10,000 பேர் கிட்டத்தட்ட கவுன்சிலிங் விட்டு வெளியே போயிருக்காங்க.
அதாவது கவுன்சிலிங்கை அட்டன் பண்ணலை, ஃபஸ்ட் ரவுண்ட்லேயும் செகண்ட் ரவுண்ட்லேயும் சேர்த்து. அப்போ ரவுண்ட் த்ரீ மாணவர்கள் அந்த வேகன்சி லிஸ்ட்டை நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். வேகன்சி லிஸ்ட் வரல இருந்தாலும் நம்ம ஒரு கருத்து கணிப்புக்கு வரலாம். என்னென்னா இந்த மாதிரி சென்ட் ஜோசப், ஆர்எம்கே, ஆர்எம்டி, சவிதா, சோனா, இந்த மாதிரி மீடியமான காலேஜ், மீடியமான காலேஜில் அதெல்லாம் நல்ல காலேஜ் தான், ரேங்கிங்கில் வேணால் மீடியமாக இருக்கலாம், சரிங்களா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் இருக்க அழகப்ப செட்டியார், கவர்மெண்ட் காலேஜஸ் எடுத்திங்கன்னா ஜிசி திருநெல்வேலி, ஜிசி சேலம், ஜிசி பார்கூரில் வேணால் எஸ்சிஎஸ்டி எஸ்சிஏக்கு தான் கிடைக்கும். மெக்கானிக்கல் வேணால் சீட் இருக்கும், சரிங்களா. மெக்கானிக்கல் சிவில் வேணால் இருக்கும், மீதி எதுலேயுமே சீட் இல்லை. மீதி ஜிசி திருச்செங்கோடு அந்த மாதிரி வேறு கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு எல்லாமே சீட்டு இருக்குது. இன்னுமே இசி டிபார்ட்மெண்ட்டில், ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட்டில் சீட் இருக்கிறது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா கவர்மெண்ட் காலேஜஸ் ஃபில் ஆகிறது இல்லை இந்த வருஷம் அப்படிங்கிறத உண்மை. ரவுண்ட் த்ரீ மாணவர்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அடுத்த வர காலேஜ் கற்பகம் இன்ஸ்டியூட்டு, கிருஷ்ணா இன்ஸ்டியூட்டு, அதாவது பெரிய பெரிய காலேஜோட இன்ஸ்டியூட் இருக்குள்ள, ஜேபி இருக்குன்னா ஜேபி இன்ஸ்டியூட்டு, சென்ட் ஜோசப்புக்குனா சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட்டு, ராஜலட்சுமி இருக்குன்னா ராஜலட்சுமி இன்ஸ்டியூட்டு, ராமகிருஷ்ணா இருக்குன்னா ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட், ராமகிருஷ்ணாலே சீட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டியூட்லேயும் எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த கிருஷ்ணா காலேஜெலாம் இருக்கும்போது அது அதோட இன்ஸ்டியூட்டும் நல்லா தான் இருக்கும், ராஜலட்சுமின்னு இருக்கும்போது ராஜலட்சுமி இன்ஸ்டியூட்டும் நல்லா தான் இருக்கும், சரிங்களா. ரொம்பலாம் பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த மாதிரி காலேஜ் ரவுண்ட் த்ரீ மாணவர்கள் கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு காலேஜில் போய் சுமாரான காலேஜ் ஜாயின் பண்ணுறக்கு, இந்த மாதிரி கவர்மெண்ட் காலேஜஸும் இந்த மாதிரி பேரலாக ப்ரைவேட் காலேஜஸ் நல்ல காலேஜஸ்னு சேர்த்துக்கலாம். இன்னுமே உங்களுக்கு அரிய வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட பனிமலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கோர்ஸுக்கு ஏகப்பட்ட சீட் இருக்குது. என்னெல்லாம் சீட் இருக்குன்னா எஸ்சி எஸ்டிக்கு ஏகப்பட்ட சீட் இருக்குது, அதுவும் எம்பிசி பிசி ஓசிக்கெல்லாம் மெக்கானிக்கல் சிவில் மட்டும் கொட்டி கிடக்குது, மெக்கட்ரானிக்ஸ் கொட்டி கிடக்குது, இஏஇ கொட்டி கிடக்குது, ஃபேஷன் டெக்னாலஜி, அப்பரல் டெக்னாலஜி, இந்த மாதிரி கோர்சஸ் கொட்டி கிடக்குது. சிஎஸ்சின்னு வரும்பொழுது தான் அந்த இடத்துல சீட் ஃபில் ஆகிருக்கு, தவிர வேறு எல்லா சீட்டுமே இருக்குது. நீங்கள் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசிச்சு நல்ல காலேஜில் எந்த சீட் கிடைச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி எடுத்துருங்க. ரவுண்ட் த்ரீ மாணவர்கள் கட் ஆஃப் வந்து 162.99 வச்சுருக்கவங்க தப்பில்லை, இந்த 150 கீழே வரவங்க யோசிக்கவே கூடாது. பிரான்ச்சஸில் எந்த விதமான ஒரு அடமும் பிடிக்காதுங்க, காலேஜ் தான் முக்கியம்னு உள்ளே போயிருங்க. ஒரு 150 எடுத்தவனுக்கும் சோனா கிடைக்கலாம், கற்பகம் கிடைக்கலாம். கற்பகமெல்லாம் நல்ல காலேஜ் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில். ஸோ இதெல்லாம் ரவுண்ட் த்ரீ மாணவர்கள் யூட்டிலைஸ் பண்ண வேண்டிய ஒரு காலேஜ், இதில் போய் நம்ம கோட்டை விட்டுறக்கூடாது, சரிங்களா. ஸோ கீழே வர நான் அந்த லிஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ரவுண்ட் த்ரீ மாணவர்களுக்கு டயர் 1, டயர் 2, டயர் 3, டயர் 1 எங்களுக்கு கிடைக்குமா சார், கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. டயர் 1க்கும் டயர் 2க்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது, டயர் 3 காலேஜஸ் உங்களுக்கு தான் அப்படிங்கிறது. ரவுண்ட் 4 மாணவர்கள் மிச்சமீதி ஏதாவது இருக்குமா சார் அப்படின்னு கேட்குறேன், அப்படியெல்லாம் இல்லை. ரவுண்ட் 4 மாணவர்களுக்கும் நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதுக்கு நம்ம சேனல் வழிகாட்டியாக இருக்கும். கண்டிப்பாக அந்த லிஸ்ட்டுங்கிறத நான் ரெடி பண்ணி தரேன். ஸோ இதுதான் டேட்டா அனலிட்டிக்ஸ். ஸோ இதில் வந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் நல்லாவே புரியுது. ரவுண்ட் 2ல ஆப்சன்டீஸ் இவ்வளோ பேர், ரவுண்ட் 1ல ஆப்சன்டீஸ் 2003 பேர், மொத்தம் 10,000 பேர் அட்டன் பண்ணவே இல்லை அப்படிங்கிறப்ப அந்த வேகன்சிகள்லாம் உங்களுக்கு தான் ரவுண்ட் 3க்கு வருது. மாணவர்களே, ரவுண்ட் 3 வந்து ரொம்ப ரொம்ப ஒரு க்ரூஷியல். ரவுண்ட் 3ல கிட்டத்தட்ட 50,000 பேர் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். அந்த 50,000 பேர்த்துக்கு போட்டி ஹெவியாக இருக்க போகுது. 50,000 பேர்த்துக்கும் நல்ல சீட் கிடைக்குமா? 7.5 ரிசர்வேஷன் வரீங்க, 7.5 ரிசர்வேஷனும் இதில் வரீங்க. ஸோ அவங்களுக்கு நல்ல சீட் கிடைக்குமா? கண்டிப்பாக நல்ல சீட் இருக்குது, நல்ல காலேஜ் இருக்குது. அதனால் பிரான்ச்சஸ் கடன் பிடிக்காமல் கரெக்டான காலேஜை கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிரான்ச்சஸ் நீங்கள் வந்து மெக்கானிக்கல் எடுத்தது ஓகேவா அப்படின்னு நீங்கள் தீர்மானிங்க, ஓகேவா. ஆனால் மெக்கானிக்கல் சிவிலுன்னு வரும்பொழுது எல்லா காலேஜிலுமே சீட் இருக்கும். ரவுண்ட் 3ல வேகன்சி லிஸ்ட் வந்துடட்டும், நம்ம இன்னும் ஃபர்தராக பேசலாம். ஏன்னா 10 கழிஞ்சால் வேகன்சி லிஸ்ட் வரும், அதுக்கு ஒரு தனி வீடியோ நான் பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோவில் டேட்டா ரவுண்ட் 2 ரிப்போர்ட் உங்களுக்காக இதோ. ரவுண்ட் 3 மாணவர்கள் கண்டிப்பாக சூட்டிப்பாக இருக்கணும். கண்டிப்பாக அந்த காலேஜ் லிஸ்ட்டுங்கிறது அடுத்த வீடியோலையோ இல்லை நாளைக்கோ நான் சொல்லிடுறேன். தேங்க்யூ. இதுதான் ஷாக்கிங் ரிப்போர்ட் ஃபார் ரவுண்ட் 2 அண்ட் மகிழ்ச்சியான ரிப்போர்ட் ஃபார் ரவுண்ட் 3. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.